இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு நீ அவ்வளோ ஆஷா பேசிடக்கூடாதுரா, அழுதுகிட்டே போனா தெரியுமா? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. ஹே மிஸ்டர், நீ என்ன பெரிய ஜீவனா? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ யார் அவளை திட்டுறதுக்கு? ஹே, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன செவ்விடா நீ? அவகிட்ட சாரி கேளு, சாரி கேளு. ஆக்சுவலா சாரி கேட்க வேண்டியது நீதான், நான் இல்ல. ஹா, வாட்? ஐ லவ் யூ. என்ன உளற லூசா நீ? நான் என்ன பேசிட்டு? நீ யார்? எவரு? உன் பேரு, உன் வயசு, எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்யற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, உன் ஹாபிஸ், உன் இன்ட்ரெஸ்ட், உன்னோட சந்தோஷம் எதுவும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதெல்லாம் உன் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் விருப்பத்தோடு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். யோசிச்சு சொல்லு. உயிரோடு உயிராக உனக்கு இரு பேரை அழகே அழகே நீவா, மனதோடு மனம் பேச புரியாம சிரித்தேன் பூவே நீயாகவா. அந்த நொடி, அந்த ஒரு நிமிடம், இதுவரை ஒரு தேவதைய பார்த்ததே இல்லை, உன்னை பார்த்த பின்பு காதல் மலருதே மலருமே, மறுகணம் உன்னை பார்க்காமலே உறக்கமே இல்லை, முகம் பார்த்து கொண்டே ஏதோ சேர்த்து கொண்டே தூங்கினே, மடியிலே குழந்தையாய் உறங்கவான் நீ, பாதீனி நாமாகவா முறை பிறந்தே என இழந்தே, அழகே அழகே உன்னில் அழுந்தேனே. உயிரோடு உயிராக உனக்கு இரு பேரை அழகே அழகே நீவா, மனதோடு மனம் பேச புரியாமல் சிரித்தேனே பூவே. Ha 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 ha.
வச்சிருக்க காதல் என்னோட பலகீனம், என்னோட ஆத்திரம். மாத்திக்கிறேன், நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் தயார். அவனோட பொசசிவ்னஸ் ஆங்கரையும் இதெல்லாம் நினைச்சாதாண்டி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என் மேல உள்ள லவ்னால தானே அவனுக்கு பொசசிவ்னஸ் வருது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போற?
உனதாராம் ஏன் இப்படி இருக்கிற நீ நீ உன் ஆரத்தி மேல உரிமையா எடுத்துக்கிற கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் யாஷ் அப்படி லவ் பண்ண அவளை போதா போன வந்த அவன் அதே மண்ணி சேர்ந்த பொண்ணை இழந்துட்டான் விட்ட அப்பையன் அவனையும் ஹே காய்ஸ், ஸோ ஆத்திரம் ஃபுல் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஆர்த்தி இல்லை ராம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். நம்ம ரொம்ப பாசமாக இருக்கோம்னு நினச்சி நம்ம சில பேரை வந்து வாழ்க்கையிலேருந்து இழந்துடுறோம். ஸோ லெட்ஸ் மேக் எ சேஞ்ச். இது வந்து வெறும் ஒரு ஷார்ட் ஃபிலிமை மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் டீமாக எடுத்தோம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டு மேக் அ பெட்டர் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐபிபி ஸ்டுடியோஸ், ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்.